பெருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி மைண்ட் ஸ்பார்க் ட்ரேடர்ஸ். இந்த இதில் நம்ம கேண்டில் ஸ்டிக், தனித்தனியான கேண்டில் ஸ்டிக்ஸ் பிஹேவியர்ஸையும் அது ஃபார்ம் ஆனால் எப்படிங்கிறது, அந்த டோஜி, ஹேமர் அண்ட் புல்லி ஸ்பியரிஸ் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி நம்ம எலாபரேட்டாக ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோவில் என்ன என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு கேண்டில் ஸ்டிக் அல்ல மூணு கேண்டில் ஸ்டிக் சேர்ந்து ஒரு பேட்டர்ன் ஃப்ரேம் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம், அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார். ஈவினிங் ஸ்டார்ங்கிறது இப்போது க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் சின்ன க்ரீன் கேண்டில் ஆர் ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ரெட் கேண்டில். ஸோ இதை வந்து ஈவினிங் ஸ்டார் அப்படிம்போம். இது வந்து புல்லிஷ் ரிவர்சலுக்கான ஒரு பேட்டர்ன். இது வந்து ஹராமிம்போ. இந்த ஹராமிங்கிறது ஒரு கேண்டில் இருக்கும், இந்த கேண்டிலில் இந்த கேண்டில், இப்போ இந்த கேண்டில் ரெட் கேண்டில்னா, ரெட் கேண்டிலில் சின்ன கேண்டிலாக வந்து அது இந்த முன்னாடி கேண்டிலுக்கு சின்ன கேண்டிலாக இருக்கும். அடுத்தது இந்த டார்க் கிளவுடுனா என்னென்னு பாருங்கள். டார்க் கிளவுடு இப்போ க்ரீன் கேண்டில் வந்து நல்லா இதாகுது, ஃபார்ம் ஆகுது, அது அடுத்தே வந்து ஃபுல்லாக புஷ் பண்ணி ப்ரைஸை கீழே கொண்டு வந்துடுறாங்க சேம் ப்ரை இதுக்கு. ஸோ இது வந்து டார்க் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இது வந்து ஈவினிங் ஸ்டாருக்கு ஆப்போசிட்டாக மார்னிங் ஸ்டார். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில், ரெட் கேண்டில் எடுத்து சின்ன க்ரீன் கேண்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கேண்டில். ஆர் இது வரைக்கும் கூட இந்த ஆல்ரெடி க்ரியேட் ஆன கேண்டில் வரைக்கும் கூட இது க்ரியேட் ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது இது வந்து 5 மினிட்ஸ்னு எக்ஸாம்பிள் டைம் ஃப்ரேம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து 15 மினிட்ஸாக மாற்றுறீங்க அப்படின்னா, இந்த மூணு கேண்டில் சேர்ந்து ஒரு கேண்டிலாக இருக்கும். ஸோ ஒரு கேண்டிலாக இருக்கும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் என்னவாக இருக்கும், இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். அடுத்து வந்து இது வந்து இந்த இது வந்து அதாவது 10வது நிமிஷம் இதில் முடியுது, 15வது நிமிஷம் மறுபடியும் இதில் முடியுது, அப்படின்னா இந்த இந்த நேரம் முடிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய ஹேமர் பேட்டர்னாக தான் இருக்கும். இதுதாங்க லாஜிக். ஹேமர் பேட்டர்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸை வந்து திரும்ப கீழே புல் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஒரு 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 ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியாமல் கீழே ப்ரைஸ் புஷ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேமர் பேட்டர்னாக க்ரியேட் ஆகிடும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஹராமி. ஹராமி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரைஸ் கீழே வருதா, திரும்ப சின்னதாக ஒரு க்ரீன் கேண்டில் போடுது அப்படின்னா, இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னா, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவா டைம் ஃப்ரேம் ஆகும், 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆகும். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஹேமர் தான் இருக்கும். இதுவே அதே டார்க் க்ளவுடு, டார்க் க்ளவுடு வச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இது ஹாஃப் அன் அவர்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 ஹவர் கேண்டிலாம் மாற்றி பார்த்தா, இதில் பார்த்தா இது ஒரு ஹேமர் பேட்டர்ன் கிடைக்கும். மார்னிங் ஸ்டாரில் ஒரு சின்ன ஒரு டைல் ஃப்ரேம் ஆயிருக்கும் இந்த க்ரீன் கேண்டலில், ஆனால் நல்ல புல்லிஷில் இருக்கும். ஸோ இது வந்து புல்லிஷ் பேட்டர்ன். இதுதான் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்கு பார்க்குற விதம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு சார்ட்டில் வந்து இது எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் வந்து ஒரே ஒன்று ஒரு சார்ட்லேருந்து தான் இதை எல்லாத்தையும் எடுத்தேன். ஓகே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி எல்லா வீடியோஸாகவும் பாருங்கள். இது வந்து ஜி இன்ட்ரெண்டினோட சார்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மார்னிங் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிட்டு 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதில் அப்ளை பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 50 EM மூவிங் அவரேஜ், 21 மூவிங் அவரேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே போகுது, ப்ரைஸ் வந்து இங்கே 15 மினிட்ஸ் அதாவது வந்து ஓப்பனிங் ப்ரைஸை பிரேக் ஆனவுடனே நல்ல ப்ரைஸ் மூமெண்ட் வந்து அப் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹராமி. இப்போ நம்ம பிரேக் அவுட்டில் எங்கே என்ட்ரு ஆகுறதுனா, இந்த கேண்டில் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா அடுத்த கேண்டில் கீழே வரும்போது உங்களுக்கு வந்து பயம் அதிகமாகும். இப்போது ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃப்ரேம் ஆகிறப்ப நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிறது பெட்டர். ஸ்டீப்பாக இருக்குது, உங்களுக்கு எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஹராமி பேட்டர்ன் ஃப்ரேம் ஆகும்போது அடுத்த கேண்டிலில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு ஹேமர் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃப்ரேம் ஆகுது, திரும்ப எகெயின் ப்ரைஸ் கீழே வருது. நீங்கள் இந்த பேட்டர்ன் ஃப்ரேம் ஆன உடனே ஆக்சுவலாக இந்த கேண்டில்லையே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேண்டில்லையே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆக முடியல, கீழே உள்ளே தான் முடியுது. ஸோ அடுத்து வந்து ஆப்வியஸாக கீழே தான் வரும்.
ஆனால் நீங்கள் இந்த இடத்துலையே என்ட்ரு ஆகலாம், ஆனால் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல என்ட்ரு ஆக மாட்டாங்க. அடுத்த புல் பேக் அண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா புல் பேக் ஆகுது, திரும்ப இந்த இடத்துல வந்து வீரஸ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃப்ரேம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரு ஆகணும். அதுவும் இல்லாமல் 21 மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதையும் கட் பண்ணி ஓப்பன் ஆகுது. ஸோ இதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செல்லு கீழே வந்துச்சு. ஸோ இங்கே ஒரு வந்து இங்கே வந்து புல் பேக்கில் திரும்ப இந்த இதில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள், ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் 21 ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் இதில் வந்து நம்ம அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து ப்ரைஸ் இங்கே ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எங்காவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம இப்போ 5 மினிட்ஸில் வச்சு பார்க்குறதுக்கு 15 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்க, சூப்பராக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை வந்து 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்ன ஒரு பேட்டர்ன் சூப்பராக ஃப்ரேம் ஆயிருக்குன்ட்டு. இது வந்து 15 மினிட்ஸில் பியரிஸ் எங்கல்ஃபிங் ஸ்ட்ராங் எங்கல்ஃபிங், இதில் நம்ம வந்து வெர்டிக்கல் ஐ மீன் ஹரிசாண்டல் லைன் போடுவோம். இது வந்து நீங்கள் ப்ரைஸ் இப்போ வந்து நம்ம மார்னிங் இப்போ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து மார்னிங் பிரேக் அவுட்டில் நீங்கள் வந்து மேலே போவீங்க. எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது நீங்கள் வெளியே வரலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேடை பிளான் பண்ணணும். பிளான் பண்ணாமல் வந்து நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் போய் முடியும். என்ட்ரியும் எக்ஸிட்டும் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். இங்கே தான் எக்ஸிட் என்ட்ரி ஆவேன், இங்கே எக்ஸிட் ஆவேங்கிறது வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறத வச்சு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகி ஓகே ஓகே ப்ரைஸ் போகுது போகுதுன்னு சொல்லி என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா எங்கே எக்ஸிட் ஆகிறதுன்னு தெரியாது. ஸோ இப்படி பொறுமையாக இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ வந்து காலையில் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து இந்த இதை வந்து நீங்கள் முன்னாடி இந்த சார்ட்டில் இதை தான் பண்ண போகிறீங்க ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வந்து இங்கே வந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிருக்கு, புல் பேக் நடந்திருக்கு. ஸோ புல் பேக் நடந்து மறுபடியும் அகெயின் இதில் நடந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து சரி ஓகே இன்னைக்கு இந்த சார்ட்டை வாட்ச் பண்ண போகிறோம், சாரி இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ண போகிறோம், என்ட்ரி ஆக போகிறோம், இதில் இது கிடச்சதுன்னா என்ட்ரி ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணி எங்கேயாவது பிரேக் அவுட் நடக்குதா அப்படிங்கிறத 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு இல்லை இந்த மாதிரி பார்த்து என்ட்ரி ஆகலாம். அதில் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுங்கிறது இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்ளை சப்போர்ட் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணி தான் இந்த பார்க்கணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதுவே வந்து நீங்கள் 1 ஹவர் கேண்டில் வச்சிங்கன்னா 1 ஹவர் கேண்டில் வச்சிங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். பாருங்க அக்யூரேட்டாக இந்த இப்படி தான் மல்டி டைம் ஃப்ரேம் அப்ளை பண்ணி நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லிடுறது ஈவினிங் ஸ்டார் சொல்லலாம். ஸோ இந்த பேரெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தணுங்கிறது கிடையாது, இது வந்து சைக்காலஜிக்கலி என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். இப்போ நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 1 ஹவர் கேண்டில் 1 ஹவர்னது வந்து சார்ட்டை பார்த்துட்டு ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸில் வச்சோம்னா எவ்வளோ ஸ்டிக்கு 5 மினிட்ஸில் வச்சிங்கன்னா எத்தனை டிக் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் இதை வச்சு ட்ரா பண்ணிட்டீங்க, இங்கே ப்ரைஸ் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கே வந்தால் ரிஜெக்ட் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கே பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் இந்த பேட்டர்ன் ஃப்ரேம் ஆகி இங்கே வந்து புல் பேக் நடந்த உடனே இந்த கேண்டிலில் இங்கே முடியுமா, அடுத்து இந்த கேண்டில் இங்கே இங்கே போட்டிங்கன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு வெளியே வந்துடலாம். நம்ம இது எஞ்சு வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எகெயின் இப்போ வந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து திரும்ப வந்து ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குமா அப்படிங்கிறது பார்த்துட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இதுவே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஹேமர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுவே வந்து நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சு பார்க்கணும். 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் ஓகே சூப்பர், இங்கே என்ட்ரி ஆகிறீங்க, இங்கே ஸ்டாப் லாஸை போடுறீங்க. பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு செல்லு இங்கே வந்து இந்த இடத்துல முடிச்சுட்டு இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1:2 இப்போ இந்த ரேஷியோ போகும், ஸ்மார்ட் பொசிஷன் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க.
கொஞ்சம் வந்து மேலே எப்படி இந்த கேண்டில் வரைக்கும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 1:2 ratio தான் பெஸ்ட்டு ட்ரேடிங் செட்டப்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு 4:1 அதாவது 1:4.5 வரைக்கும் வரலாம், அந்த வரைக்கும் வேணாம். நம்ம 2 வச்சோம்னாலே போதும். இந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு 1000 குவான்டிட்டி போகிறீங்கன்னா 500 குவான்டிட்டி வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு மீதி ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு மீதி ஒரு அடுத்த 500 வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அது அது இல்லாமல் இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது என்னென்னா, இதில் அந்த என்ன சொல்கிறது மூவிங் ஆவரேஜ் 21 மூவிங் ஆவரேஜில் நல்லா ரிஜெக்ட் ஆகிருக்கு, அது ஒன்று இருக்குது. இப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5 மினிட்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம், இது வந்து கிரீ ஸ்டோன் சொல்லலாம். இது பேரெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் கிடையாது, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இப்படி ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து என்ன பூ, அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ 3 கேண்டிலில் வந்து மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு தான் மல்டி டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து அடுத்த ஒரு டூல் வந்து ஃபிபோனாச்சி. ஃபிபோனாச்சி வந்து ரொம்ப அக்யூரசி நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டில் இப்போ இது ஒரு ஸ்விங்கு. ஸோ ஓகே, ஸ்விங்கில் நம்மளுக்கு எவ்வளோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரட்டாக 61 வந்துட்டு அப்படியே வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு இங்கே என்ட்ரி ஆகலாம். இப்போ இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறப்ப கண்ணை மூடிட்டு என்ட்ரி ஆகிட்டு உங்களுக்கு அளவு போல் இந்த இதை பிடிக்கலாம், பிடிச்சிட்டு ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரேடிங் செட்டப் இருக்கணும். ஸோ எக்ஸிட் என்ட்ரி எப்படி எந்த இடத்துல கீ லெவல் நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கீ லெவல் வந்து இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அர்ஜாயிண்ட்டாக வரணும். அப்படி வரும்போது தான் நீங்கள் வந்து அந்த இதில் வந்து என்ட்ரி கொடுக்கணும். எக்ஸிட்டும் தெளிவாக உங்களுக்கு தெரியும், என்ட்ரியும் தெளிவாக தெரியும். இப்படி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி இப்படி தான், நான் வந்து என் ஸ்ட்ராட்டஜி இப்படி ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் மாடிஃபை பண்ணி நீங்கள் என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ. நான் இன்னொன்று என்னென்னு பார்ப்பேன்னா இது பார்ப்பேன், வால்யூம் பார்ப்பேன், அப்புறம் அடிஷனலாக MSCI போடுவேன், RSI யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் செட்டப் வந்து ட்ரேடிங் பிளான் வந்து நல்ல ஒரு குட் ஹை ப்ராபபிலிட்டி இதுக்கு சக்ஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறத இப்போ இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இடையிலையோ இதுலேயோ அவசரப்பட்டு என்ட்ரி ஆகக்கூடாது, திரும்ப பொறுமையாக வெயிட் பண்ணணும். உங்களுக்கு புல் பேக் நடந்து இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகணும். அதாவது அந்த எட்ஜை பிடிக்கணும், எட்ஜை பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நல்லாயிருக்கும். அதை எட்ஜை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது டிசிப்ளின் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து உங்களால் வந்து சக்ஸஸாக வர முடியும். இந்த ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு பொறுமையே இல்லாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேக்கெட்லேருந்து மணி உருவத்தான் செய்யும், மணி எடுக்க முடியாது. மணி மட்டுமே ஃபேக்டராக வச்சு ட்ரேட் பண்ணிங்கனாலும் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. சப்போஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டீங்க, என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க, ஆஹா சூப்பராக வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா உங்கள் போட்ட ப்ரைஸ்க்கே வந்து திரும்ப வந்துடும். அப்புறம் மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பயம் இன்க்ரீஸ் ஆகிடும். சப்போஸ் மணியை பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் என்ன ஆகுவீங்க, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுவீங்க, திரும்ப என்ன ஆகுது மார்க்கெட்டு கீழே வந்துடுது. இந்த இடத்துல மட்டும் பாருங்களேன் எத்தனை ஒரு உங்களுக்கு நிறைய இது கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது கிரீ ஸ்டோன் இது கிரியேட் ஆகிருக்குது. அதாவது கிரீ ஸ்டோன் சொல்லலாம், ஈவினிங் ஸ்டார்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது ஃபிபோனாசியில் சூப்பரான ஒரு இது 50-60, அதாவது மெயினாக ஃபிபோனாசியில் பார்த்தீங்கன்னா 50-60 ரிவர்சல் ஆகிறது சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 21 மூவிங் ஆவரேஜ் வந்து 50 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுது.
ஸோ அப்போது எத்தனை ப்ராப்ளம் அக்யூரசி பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ அது அதுக்கடுத்து அதனால தான் வந்து இங்கே பாருங்க அடுத்த கேண்டில் அடுத்த கேண்டில் எப்படி போட்டிருக்குன்னு ஸ்பீடாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பேஸ் பண்ணி இந்த நான் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோஸில், இதுதான் வந்து என் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸுக்கு அப்ளை பண்ணி ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். இதுலேருந்து இந்த வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் வந்து வீடியோவை எப்படி வந்து நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தோணுச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஓகே.